வணக்கம். இது எட்டுத்துக்கும் இன்று வழங்குவதற்காக நான் நந்தா. நான் காயத்ரி. தொடர்ந்து தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியாவிலேயே சிறந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் உள்ளதாக முதலமைச்சர் பெருமிதம். கல்வியை சிறுமைப்படுத்தும் பேச்சை மாணவர்கள் காதில் போட்டுக் கொள்ளக்கூடாது என்றும் அறிவுறுத்தல். அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் திட்டமிட்டபடி இபிஎஸ் ஒற்றை தலைமை ஏற்பார். முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் உறுதி. வெறும் கனவாகத்தான் இருக்கும் என ஓபிஎஸ் தரப்பு கருத்து. முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி முறைகேடில் விவகாரம். தொடர்புடைய அதிகாரிகளை விசாரிக்க தமிழ்நாடு அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை என குற்றச்சாட்டு. குயின்ஸ்லாந்து பொழுதுபோக்கு பூங்கா ஆக்கிரமித்திருந்த 200 கோடி ரூபாய் மதிப்பிலான நிலம் மீட்பு. வருவாய்த்துறையினர் அதிரடி நடவடிக்கை. தமிழ்நாட்டில் தொடர்ந்து அதிகரிக்கும் கொரோனா தொற்று பரவல். தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் 30 மாணவர்களுக்கு பாதிப்பு. மகாராஷ்டிராவில் 16 அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு தகுதி நீக்க நோட்டீஸ். திங்கட்கிழமைக்குள் விளக்கம் அளிக்க கேடு. மகாராஷ்டிராவில் அதிருப்தி எம்எல்ஏவின் அலுவலகத்தை சூறையாடிய சிவசேனா தொண்டர்கள். மும்பை தானே மாவட்டங்களில் 144 தடை உத்தரவு. ஜெர்மனியில் நடைபெறும் G7 மாநாட்டில் பங்கேற்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. பயங்கரவாதம், காலநிலை மாற்றம், உணவு பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. அமெரிக்காவில் கருக்கலைப்பு உரிமை சட்டத்தை ரத்து செய்தது உச்சநீதிமன்றம். எதிர்ப்பு தெரிவித்து லட்சக்கணக்கான பெண்கள் போராட்டம். இந்தியாவிலேயே சிறந்த கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் உள்ளது என்று கூறியுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கல்வியை சிறுமைப்படுத்தும் பேச்சை மாணவர்கள் காதில் போட்டுக் கொள்ளக்கூடாது என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். 12 வகுப்பு பயின்ற மாணவர்களின் உயர்கல்விக்கு வழிகாட்டும் வகையில் கல்லூரி கனவு என்ற நிகழ்ச்சியை சென்னை நேரு விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதில் சென்னையைச் சேர்ந்த 3000 மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியாவில் 100 சிறந்த கல்லூரிகளை தேர்ந்தெடுத்தால் அதில் 30 கல்லூரிகள் தமிழ்நாட்டில் உள்ளவை என்று பெருமிதம் தெரிவித்தார். 2026 ஆண்டிற்குள் 20 லட்சம் இளைஞர்களை திறன்மேம்படைய செய்ய வேண்டும் என்பதே அரசின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். உலகமெங்கும் தமிழர்கள் உயர்ந்த பதவிகளில் அமர்ந்திருக்கிறார்கள். இதனை மேலும் மேலும் உயர்த்திக் கொண்டே போக வேண்டும். அதற்கான கல்விக் கொள்கையைத்தான் நாம் இதுநாள் வரை கடைபிடித்து வருகிறோம். இந்திய துணைக்கண்டத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழ்நாட்டுக்கு இணையான கல்விக் கொள்கை எந்த மாநிலத்திலும் இல்லை என்றே சொல்லலாம். கல்வியை சிறுமைப்படுத்தும் பேச்சை மாணவர்கள் காதில் போட்டுக் கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் அரசு பள்ளிகளில் பயின்று பெரும் சாதனைகளை புரிந்தவர்களை பட்டியலிட்டார். அரசு பள்ளிகளை பிடித்து ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளை விநியோகம் செஞ்சவர் இந்த நாட்டின் மிக சிறந்த குடியரசுத் தலைவர்கள் ஒருவராக உருவானவர் தான் மிக சிறந்த விஞ்ஞானியாக இருந்த ஏவுகணை தொழில்நுட்பம் முதல் பிரதமரின் அறிவியல் ஆலோசகர் உட்பட மக்கள் குடியரசுத் தலைவர் என்று போற்றப்பட்ட அப்துல் கலாம் அரசு பள்ளியிலே படித்தவர்தான். சந்திராயன் புகழ் மயில்சாமி அண்ணாதுரை அரசு பள்ளியிலே படித்தவர். ஏன் இந்த மேடையில அமர்ந்திருக்கக்கூடிய வரவேற்பு நடத்தியனுடைய தலைமை செயலாளர் அரசு பள்ளிதானே, அரசு பள்ளியில் படித்தவர். நம்முடைய காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர் அரசு பள்ளியில் படித்தவர் தான். பள்ளி மற்றும் உயர்கல்வியை அரசு திறமை மற்றும் அறிவுசார் கல்வியாக மாற்றி வருவதாக முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டார். மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாடு உயர இதுவே காரணம் என்றும் அவர் தெரிவித்தார். பொறியியல், மருத்துவம் என்ற இரண்டு கனவுகளோடு மட்டும் நின்றுவிடாமல் எல்லா துறைகளிலும் கொட்டி கிடக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் மாணவர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். ஒரு மனிதனின் மாபெரும் சொத்து என்பது கல்விதான் என்று கூறிய முதலமைச்சர் அதனால்தான் அதனை யாராலும் திருட முடியாது என தான் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக தெரிவித்தார். கல்வியை சிறுமைப்படுத்தி பேசக்கூடிய யாருடைய பேச்சையும்
மாணவர்கள் காதில் போட்டுக் கொள்ளக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். அறிவு மட்டுமே ஒரே அளவுகோளோடு அளவிடப்படுகிறது என்று கூறிய முதலமைச்சர், அதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் பிறந்த திருவள்ளுவர் உலக ஞானியாகவும், ஜெர்மனியில் பிறந்த கால்மார்க்ஸ் உலக சிந்தனைவாதியாகவும் போற்றப்படுகின்றனர் என்று தெரிவித்தார். கல்லூரி கனவு நிகழ்ச்சி மிகவும் பயனுள்ள ஒன்றாக அமைந்ததாக மாணவர்கள் தெரிவித்தனர். யூஜினா என்ன, பிஜினா என்ன, அது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும், பிஜி படிச்சுட்டு யூஜி படிச்சுட்டு பிஜி படிக்கணும், அது மூலமா என்னென்ன பலன்கள் எல்லாமே எனக்கு தெரிஞ்சது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறையவே பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நாங்கள் எனக்கு வந்து ஒரு ஐடியா கூட இல்லை, ஏன்னா கொரோனாவில் இருந்ததுனால எதுவுமே ஐடியா இல்லாமல் தான் இருந்தோம். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்ன படிக்கணும், இதுக்கு மேலே என்னென்ன கோர்சஸ் இருக்குது, நிறைய நீட் எழுதுறது எம்பிபிஎஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். அனைத்து மாவட்டங்களிலும் கல்லூரி கனவு நிகழ்ச்சி நடைபெறவுள்ளதாகவும், மாணவர்கள் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழக இயக்குநர் இன்னசென்ட் திவ்யா வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொடர்ந்து 29, 30, 1, 2 ஆகிய தேதிகளில் எல்லா மாவட்டத்திலையுமே நடக்க போகுது. ஸோ இதற்காக பிரத்யேகமாக 4 டீம் ஆஃப் ஸ்பீக்கர்ஸ் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஸோ எல்லா ஊர்களையும் எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் கலெக்டர்ஸையும் பேச சொல்லியிருக்கோம், நியூலி ரெக்ரூட்டட் ஆஃபீஸர்ஸையும் பேச சொல்லியிருக்கோம். இதெல்லாம் வந்து அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷனாக இருக்கு. ஹெச்சிஎல் நிறுவனம் அரசு பள்ளிகளில் பயின்ற 2500 மாணவ மாணவியருக்கு பயிற்சி அளித்து பணியானை வழங்க உள்ளது. இதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது. ஜூலை 11 நடைபெறவுள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் திட்டமிட்டபடி இபிஎஸ் ஒற்றை தலைமையை ஏற்பார் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். ஆனால் அது வெறும் கனவாகத்தான் இருக்கும் என ஓபிஎஸ் தரப்பு தெரிவித்துள்ளது. அதிமுகவில் ஒற்றை தலைமை பிரச்சினைக்கு இடையே கடந்த 23 நடத்தப்பட்ட பொதுக்குழு கூட்டத்தில் ஏற்கனவே பேசி முடிவெடுக்கப்பட்ட 23 தீர்மானங்களையும் பொதுக்குழு உறுப்பினர்கள் நிராகரிப்பதாக அறிவிக்கப்பட்டது. ஜூலை 11 மீண்டும் பொதுக்குழு கூட்டம் நடத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அனைவரும் ஒற்றை தலைமைக்கு ஆதரவு கொடுப்பது போல ஓபிஎஸும் ஒற்றை தலைமைக்கு ஆதரவு கொடுத்து கட்சியினரோடு ஒத்துப்போயிருக்கலாம் என கூறினார். ஆனால் ஓ பன்னீர்செல்வமோ நீதிமன்றத்தையும் தேர்தல் ஆணையத்தையும் நாடுவதாக ஜெயக்குமார் குற்றம் சாட்டினார். ஜூலை 11 திட்டமிட்டபடி இபிஎஸ் ஒற்றை தலைமை ஏற்பார் என்றும் கூறினார். தி ஹையஸ்ட் ஃபோரம் ஆஃப் அவர் பார்ட்டி, எங்களுடைய கட்சியினுடைய உச்சபட்ச அதிகாரம் கொண்டது பொதுக்குழு மட்டும்தான். பொதுக்குழு எடுக்கின்ற முடிவு ஒற்றை தலைமைதான் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வேண்டும் என்பது. எனவே அது நிச்சயமாக 11 நிறைவேறும், அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. பொதுக்குழு தொடர்பாக ஓ பன்னீர்செல்வம் தேர்தல் ஆணையத்தை நாடுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுத்த அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை செல்வராஜ், 11 பொதுக்குழு நடத்துவது கனவாகத்தான் இருக்கும் என்றும் கூறினார். அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் பாரத பிரதமரும் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நட்டா அவர்களும் வேண்டுகோளை ஏற்று கடிதத்தை பெற்றுக்கொண்டு அதிமுக பாரதிய ஜனதா கட்சியுடைய ஜனாதிபதி வேட்பாளரை ஆதரிப்பதற்காக டெல்லி சென்றார்கள். நேற்றைய தினம் பிரதமரோடு கலந்து கொண்டு அந்த வேட்புமனு தாக்கல் செய்கிற நிகழ்ச்சியிலும் கலந்து கொண்டார்கள். அதையெல்லாம் முடித்து கொண்டு இன்று மதியம் ஊருக்கு வருகிறார். வேறு எதற்காகவும் அவர் அங்கு டெல்லிக்கு செல்லவில்லை, அதை தவறாக கூறுகிறார். முன்னாள் அமைச்சரும் ராஜ்யசபா அதிமுக உறுப்பினருமான சி வி சண்முகத்திற்கு கொலை மிரட்டல் வருவதாக புகார் எழுந்துள்ளது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்குமாறு டிஜிபி அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சி வி சண்முகத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் மாண்புமிகு சி வி சண்முகம், தற்போதைய ராஜ்யசபா உறுப்பினர், நீங்க வந்து உங்களை வந்து கண்டிப்பா வெட்டிடுவோம் குத்திடுவோம், அது போல மொட்டையா தான் மிரட்டுறாங்க, எவனும் வந்து பேரை சொல்ல மாட்டான், இந்நிலையில் டெல்லி சென்றிருந்த ஓபிஎஸ் மாலை சென்னை திரும்பினார். சென்னை விமான நிலையத்தில் அவருக்கு ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். உட்கட்சி
இக்கட்சி பூசல் உச்சத்தை எட்டியிருக்கும் நிலையில் போடியில் உள்ள அதிமுக நகர செயலாளர் அலுவலகத்திலிருந்து எடப்பாடி பழனிசாமியின் புகைப்படத்தை மைவூற்றி அளித்து தங்கள் எதிர்ப்பை ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் தெரிவித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புள்ளானி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆண்டித்தேவன் வலசை கிராமத்தில் இபிஎஸ்க்கு எதிராக கண்டன ஆர்ப்பாட்டமும் நடைபெற்றது. தொடர்ந்து விரைவுச் செய்திகள் சிலவற்றை பார்க்கலாம். நித்தி ஆயோக் அமைப்பின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக பரமேஸ்வரன் ஐயர் நியமிக்கப்பட்டுள்ளார். அந்த அமைப்பின் நிர்வாக அதிகாரியாக செயல்பட்டு வரும் அமிதாப் காந்தின் பதவிக்காலம் வரும் 30ஆம் தேதியுடன் நிறைவடைகிறது. இதனையடுத்து அவருக்கு அடுத்ததாக பரமேஸ்வரன் அந்த பதவியில் நியமிக்கப்பட்டுள்ளார். இவரது பதவிக்காலம் 2 ஆண்டுகள் ஆகும். 1981ஆம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநில பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியாக பணியை துவக்கிய பரமேஸ்வரன் ஐநா, உலக வங்கி ஆகிய அமைப்புகளிலும் பணியாற்றியுள்ளார். ஆருத்ரா நிர்வாக இயக்குநர் ராஜசேகர் உள்ளிட்ட 5 பேரை கைது செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. பொதுமக்களிடமிருந்து 1000 கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடுகளை பெற்று மோசடி செய்ததாக ஆருத்ரா நிறுவன இயக்குநர்கள் 14 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஜாமீன் கோரி அவர்கள் தொடுத்த மனு விசாரணைக்கு வந்தபோது வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டதால் ஏப்ரல் மே மாதங்களில் மட்டுமே டெபாசிட்தாரர்களுக்கு பணத்தை திருப்பித் தர இயலவில்லை என்றும், முடக்கப்பட்ட வங்கிக் கணக்கை விடுவித்தால் டெபாசிட்தாரர்களுக்கு பணத்தை திரும்பத் தர தயாராக இருப்பதாகவும் மனுதாரர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி நிர்வாக இயக்குநர் ராஜசேகர் உட்பட 5 பேரையும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை கைது செய்ய பொருளாதார குற்றப்பிரிவிற்கு இடைக்கால தடை விதித்தனர். முடக்கப்பட்ட வங்கிக் கணக்கை விடுவிக்க உத்தரவிட்ட நீதிபதி காவல்துறை விசாரணை முடியும் வரை மேற்கொண்டு யாரிடமும் டெபாசிட் மேற்கொள்ளக்கூடாது என்றும் நிபந்தனை விதித்தார். டெபாசிட்தாரர்களுக்கு பணம் திருப்பி அளிக்க நியமிக்கப்பட்டுள்ள தமிழக உள்துறை செயலாளருக்கு உதவியாக மாவட்ட வருவாய் அதிகாரி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். பணத்தை திருப்பி வழங்கியது தொடர்பாக வாரந்தோறும் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜூலை 4ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். நாமக்கல்லில் ஒரே நாளில் முட்டை விலை 15 காசுகள் உயர்ந்துள்ளது. வடமாநிலங்களுக்கு அனுப்பும் பணி அதிகரித்திருப்பதாலும் சத்துணவுக்கான விநியோகத்தாலும் முட்டை தட்டுப்பாடு நிலவுவதால் முட்டை விலையை உயர்த்துவதாக தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு தெரிவித்துள்ளது. அதன்படி நாமக்கல் மண்டலத்தில் 5 ரூபாய் 20 காசுகளாக இருந்த முட்டை கொள்முதல் விலை 15 காசுகள் உயர்ந்து 5 ரூபாய் 35 காசுகளாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதனால் சில்லறை விற்பனையில் விலை மேலும் அதிகரிக்கும் என்றும், இனிவரும் காலங்களில் முட்டை விலை தொடர்ந்து உயரக்கூடும் என்றும் கூறப்படுகிறது. கறிக்கோழி கொள்முதல் விலை கிலோ 137 ரூபாயாகவும் முட்டைக்கோழி விலை 107 ரூபாயாகவும் விலை மாற்றமின்றி தொடர்கிறது. திருப்பதியில் அலைமோதும் கூட்டத்தால் இலவச சுவாமி தரிசனம் செய்ய பக்தர்கள் 20 மணி நேரம் காத்திருக்கின்றனர். 300 ரூபாய் சிறப்பு தரிசனத்திற்காக 3 மணியிலிருந்து 4 மணி நேரம் வரை காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. பள்ளித் தேர்வு முடிவுகள் வெளியானதையடுத்து மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து காணப்படுகிறது. திருமலையில் பக்தர்கள் கூட்டம் அதிகரிப்பதால் வெள்ளி, சனி, ஞாயிற்றுக்கிழமைகளில் விஐபி தரிசனம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அதிக கூட்டம் காரணமாக லட்டு தட்டுப்பாடு இருப்பதால் பக்தர்களுக்கு 2 லட்டு மட்டுமே வழங்கப்படும் என தேவஸ்தானம் அறிவித்துள்ளது. புதுச்சேரி மார்க்கெட் வீதியில் கடைக்காரர் ஒருவர் வெளிப்படையாக வாழைத்தார் மீது ரசாயனம் தெளிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரவிய நிலையில் அப்பகுதியில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். பாரதியார் வீதியில் உள்ள வாழைத்தார் மண்டியின் முன்பு விற்பனைக்காக அடுக்கி வைக்கப்பட்டிருந்த வாழைத்தார்கள் மீது கடை ஊழியர் எத்தனால் ரசாயனத்தை தெளிக்கும் காட்சி இணையத்தில் பரவி அதிர்ச்சி ஏற்படுத்தியது. நானும் கலெக்டர்கிட்ட பேசி பார்க்கறேன், நீ சொன்ன பொன்மொழியா, எவ்வளவு பேர் வந்துட்டாங்க பாத்துட்டாங்க, இதை யாரால மாத்த முடியும்னு சொல்லிட்டு கேக்குறாங்கன்ற மாதிரி பேசுறேன் கலெக்டர்கிட்ட. இதன் எதிரொலியாக புதுச்சேரி மார்க்கெட் பகுதியில் உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் அதிரடி சோதனை மேற்கொண்டனர். அப்போது பழங்களை பழுக்க வைக்க பயன்படுத்தப்படும் ரசாயன கலவைகளை கண்டறிந்து அவற்றை அப்புறப்படுத்தி வியாபாரிகளை எச்சரித்தனர். தொடர்ந்து சோதனை மேற்கொள்ளப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். இது சவால் வந்து அரசாங்கத்தையே எதிர்க்கிற மாதிரி இருக்கு. ஸோ அரசாங்கம் வந்து மக்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணவை கொடுக்கணும்னு சொல்லிட்டு பல்வேறு வழிகளில் பல முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கும்போது இது போன்ற செயல்கள் வந்து ரொம்ப மக்களை பாதிக்கக்கூடியது மட்டும் இல்லை, அரசுடைய அதிகாரத்தையே எள்ளி நகையாடுவது போல இருக்குது. அது எங்கள் துறையில் வந்து இப்போ ஆள் பற்றாக்குறை இருக்கிறனால தான் இந்த பிரச்சனை. அதையும் இப்போ வந்து ஆட்கள் எடுப்பதற்கு சில வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அநேகமாக இன்னும் ஒரு 3 மாதத்தில் 8 பேர் நியமனம் சேர்ந்துருவாங்க. அதனால் விரைவிலே வந்து ஆட்கள் வந்துட்ட பிறகு இந்த மாதிரியான ரெய்டுகள் இன்னும் அதிகப்படியாக இருக்கும். கோவாவில் நடந்த படகு திருவிழாவை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். புனித அந்தோனியார் தேவாலய திருவிழாவை ஒட்டி வெள்ளிக்கிழமை இந்த படகு அணிவகுப்பு நடைபெற்றது. இந்த நிகழ்வை காண வந்தவர்களும் வேடிக்கையான தொப்பிகளை அணிந்து உற்சாகத்துடன் கண்டு ரசித்தனர்.
குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் காலை நடைப்பயிற்சி மேற்கொண்டவர் மீது வாகனம் மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. அதிவேகமாக வந்த ஜீப் ஒன்று நடைப்பயிற்சியில் ஈடுபட்டிருந்த ஷைலேஷ் என்பவர் மீது பயங்கரமாக மோதியதில் அவர் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்தை ஏற்படுத்திய ஓட்டுநர் தப்பி ஓடிய நிலையில் உண்மையில் இது விபத்தா அல்லது திட்டமிட்ட செயலா என்ற கோணத்தில் போலீசார் விசாரித்து வருகின்றனர். தமிழகத்தில் நியாயவிலைக் கடைகளை மாட்டன் கடைகளாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், இலவச அரிசி உள்ளிட்ட பொருட்களை வேறு மாநிலத்திற்கு கடத்தி சென்று பாலி செய்து விற்பனை செய்வதை தடுக்க கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உணவு கூட்டுறவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை முதன்மை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். கோவை பீளமேடு பகுதியில் உள்ள நியாயவிலைக் கடையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இலவச அரிசி உள்ளிட்ட பொருட்களை கடத்தியது தொடர்பாக மே மாதம் முதல் தற்போது வரை 2853 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 40,458 குவிண்டால் ரேஷன் பொருட்களும் 901 வாகனங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கொடுக்கக்கூடிய அரிசி மற்ற மாநிலங்களுக்கு போய் பாலிஷ் பண்ணி வேறு இடத்துல திருப்பி விற்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் கடந்த இந்த மே 21 முதல் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2853 கேசஸ் வந்து நம்ம கேஸ் போட்டு 40,488 குவிண்டல் சீஸ் பண்ணியிருக்கோம். குறிப்பாக வண்டிகள் 901 வாகனங்களையும் சீஸ் பண்ணியிருக்கோம். நீரிழிவு நோய்க்கு சிகிச்சை பெற்று வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வீடு திரும்பினார். பல்வேறு உடல்நிலை பாதிப்புகள் காரணமாக உடற்பயிற்சி செய்வது குறைந்ததால் உடலில் சர்க்கரை அளவு கடுமையாக அதிகரித்தது. இதனால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். நீரிழிவு நோய் தாக்கம் காரணமாக அவரது கால்களில் இரத்த ஓட்டம் பாதிக்கப்பட்டது. இதனால் விஜயகாந்தின் வலது காலில் இருந்து 3 விரல்களை அகற்ற வேண்டிய நிலை உருவானது. அதைத் தொடர்ந்து அவரது உடல்நிலையை மருத்துவர்கள் கண்காணித்து வந்தனர். இந்நிலையில் 2 வார கால சிகிச்சைக்கு பிறகு விஜயகாந்த் வீடு திரும்பியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் உள்ள நடுநிலைப் பள்ளியில் புதிய கட்டடம் கட்டிக் கொடுக்கப்படாததால் மாணவர்கள் மரத்தடியில் படிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பர்மா காலனியில் உள்ள இந்த பள்ளியில் 3 முதல் 5 வகுப்பு வரையிலான வகுப்பு கட்டடங்கள் சிதிலமடைந்திருப்பதால் இடிக்கப்பட்டன. அத்துடன் 6 வகுப்பு கட்டடத்தில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுகின்றன. இதனால் வகுப்பறையின்றி மாணவர்களுக்கு மரத்தடிக்கு கீழ் பாடம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஒரே அறையில் 2 வகுப்புகளைச் சேர்ந்த மாணவர்களை அமர வைத்து பாடம் எடுப்பதால் சிரமம் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. 5 பேருமே ஒரே கிளாஸ்லதான் வச்சிருக்காங்க. பிள்ளைய ரொம்ப கஷ்டப்படுதுங்க. மழையிலையும் வெயிலையும் மரத்தடியில தான் உட்காந்துருக்குங்க. இந்த இடிச்ச கட்டடத்துக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. இது இப்போ புதுசா கட்டுறதுக்கு சீக்கிரமா நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். ராஜீவ் முருகன் இயக்கத்தில் கார்த்திக் நடிக்கும் புதிய திரைப்படத்திற்கு ஜப்பான் என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. நடிகர் கார்த்திக் தற்போது மித்ரன் இயக்கும் சர்தார் படத்தில் நடித்து வருகிறார். இதனையடுத்து ராஜீவ் முருகன் இயக்கும் படத்தில் நடிக்க உள்ளார். அதற்கான முதற்கட்ட பணிகள் தற்போது நடைபெற்று வருகின்றன. இதில் நடிகர் விஜய் சேதுபதியை வில்லனாக நடிக்க வைக்க முயற்சி நடைபெற்று வருகிறது. ஆனால் சம்பள விவகாரத்தில் விஜய் சேதுபதி மற்றும் தயாரிப்பு நிறுவனத்திற்கு இடையே இறுதி முடிவு எட்டப்படாமல் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் ராஜீவ் முருகன் கார்த்திக் கூட்டணியில் உருவாக்கும் படத்திற்கு ஜப்பான் என தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே குயின்ஸ்லாந்து பொழுதுபோக்கு பூங்காவில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த 200 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிலத்தை வருவாய்த்துறை அதிகாரிகள் மீட்டிருக்கிறார்கள். அரசு நிலத்தை ஆக்கிரமித்துள்ள புகாரில் கோட்டாட்சியர் தலைமையில் காவலர்களுடன் சென்ற அதிகாரிகள் குயின்ஸ்லாந்து பொழுதுபோக்கு பூங்காவில் ஆய்வு நடத்தினர். அதில் ரோப்கார், ஃபுட்கோர்ட், போட் ஹவுஸ், நீச்சல் குளம் உள்ளிட்டவை அரசு நிலத்தில் கட்டப்பட்டிருந்தது தெரியவந்தது. அதனைத் தொடர்ந்து அவற்றுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். அவை செயல்படாது என்றும் அறிவித்தனர். சுமார் 100 ஏக்கர் பரப்பளவில் உள்ள பொழுதுபோக்கு பூங்காவில் ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த 32 ஏக்கர் நிலத்தை அதிகாரிகள் மீட்டனர். சீல் வைக்கப்பட்ட பகுதியை தவிர மற்ற பகுதிகளில் உள்ள பொழுதுபோக்கு பூங்கா செயல்பட்டு வருகிறது. G7 நாடுகளின் தலைவர்களுடன் பயங்கரவாத எதிர்ப்பு, காலநிலை மாற்றம், உணவு பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக ஆலோசனை நடத்தவுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஜெர்மன் பயணம் குறித்து பிரதமர் மோடி வெளியிட்ட செய்திக்குறிப்பில் அதிபர் ஓலப் ஸ்கோல்ஸின் அழைப்பை ஏற்று G7 மாநாட்டில் பங்கேற்க உள்ளதாக கூறியிருக்கிறார். கடந்த மாதம் நடைபெற்ற இந்திய ஜெர்மனி ஆலோசனைக் கூட்டத்திற்கு பிறகு அதிபர் ஓலப் ஸ்கோல்ஸை சந்திப்பதில் மகிழ்ச்சி என்றும் தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நோக்கில் அர்ஜென்டினா, இந்தோனேஷியா, செனகல்,
தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளுக்கும் G7 மாநாட்டில் பங்கேற்க அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதை மோடி சுட்டிக்காட்டியுள்ளார். சுற்றுச்சூழல், சுகாதாரம், பயங்கரவாத தடுப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் குறித்து G7 மாநாட்டில் ஆலோசனை நடத்தவுள்ளதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய வாழ் இந்தியர்களுடன் கலந்துரையாட இருப்பதாகவும் மோடி குறிப்பிட்டுள்ளார். அபுதாபியில் ஐக்கிய அரசு அமீரக அதிபர் முகமது பின் சயீதை சந்தித்து அதிபர் ஷேக் கலிஃபாவின் மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்க உள்ளதாகவும் மோடி கூறியுள்ளார். சிவசேனாவில் உத்தவ் தாக்கரேவுக்கு மட்டுமே முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளதாக அக்கட்சியின் செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. கட்சியின் பெயரையும் பால் தாக்கரேவின் பெயரும் அதிருப்தி எம்எல்ஏக்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவில் சிவசேனா, தேசியவாத காங்கிரஸ், காங்கிரஸ் ஆகிய கட்சிகளின் மகா விகாஸ் அகாதி கூட்டணிக்கு எதிராக அமைச்சர் ஏக்நாத் ஹிண்டே தலைமையில் 40 எம்எல்ஏக்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளனர். மகா விகாஸ் அகாதி கூட்டணியிலிருந்து விலகி பாஜகவுடன் இணைந்து ஆட்சி அமைக்க வேண்டும் என வலியுறுத்தும் அவர்கள் தற்போது அசாம் மாநிலத்தில் தங்கியுள்ளனர். கவுஹாத்தியில் ஹிண்டே தலைமையில் சனிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் அதிருப்தி எம்எல்ஏக்கள் சிவசேனா, பாலா சாஹேப் என அழைக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மும்பையில் நடைபெற்ற சிவசேனா செயற்குழு கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே, அதிருப்தி எம்எல்ஏக்கள் தங்கள் விருப்பப்படி நடந்து கொள்ளலாம் என்றும் அவர்கள் விவகாரத்தில் தான் தலையிடப் போவதில்லை என்றும் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து செயற்குழு கூட்டத்தில் 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கட்சி தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரம் உத்தவ் தாக்கரேவுக்கு மட்டுமே உள்ளது. கட்சியின் பெயரையோ அதன் நிறுவனர் பால் தாக்கரேவின் பெயரையோ அதிருப்தியாளர்கள் பயன்படுத்தக்கூடாது. அதிருப்தி எம்எல்ஏக்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற 3 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. முன்னதாக சிவசேனாவின் 16 அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு தகுதிநீக்க நோட்டீஸை மகாராஷ்டிரா சட்டப்பேரவையின் துணை சபாநாயகர் பிறப்பித்துள்ளார். 2 நாட்களுக்கு முன்னர் சிவசேனா கட்சி எம்எல்ஏக்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொள்ளாதவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள் என்று முதலமைச்சர் உத்தவ் தாக்கரே ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்தார். 16 எம்எல்ஏக்களும் திங்கட்கிழமைக்குள் எழுத்துப்பூர்வமாக விளக்கமளிக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனிடையே அதிருப்தி எம்எல்ஏக்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு திரும்பப் பெறப்பட்டதாக கூறப்படும் நிலையில் புனேவில் கத்ரஜ் பகுதியில் உள்ள அதிருப்தி எம்எல்ஏ தானாஜி சாவந்தின் அலுவலகத்தை சிவசேனா தொண்டர்கள் அடித்து நொறுக்கினர். உத்தவ் தாக்கரேவிற்கு தொந்தரவு தரும் எம்எல்ஏக்களின் அலுவலகங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் சிவசேனா தொண்டர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மும்பை மற்றும் தானே மாவட்டங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. வரும் 30 தேதி வரை அரசியல் கூட்டங்கள், பேரணிகள் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி மீதான டெண்டர் முறைகேடு வழக்கில் சென்னை மாநகராட்சி முன்னாள் ஆணையர் பிரகாஷ் உள்ளிட்ட 10 மேற்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சிக் காலத்தில் சென்னை மற்றும் கோவை மாநகராட்சிகளில் பல்வேறு பணிகளுக்கு டெண்டர் கோரியதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி முன்னாள் அமைச்சர் வேலுமணிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இந்த வழக்கில் 10 வாரங்களில் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்நிலையில் டெண்டர் முறைகேடு வழக்கில் IAS அதிகாரிகள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாகவும் அவர்களை விசாரிக்க அனுமதி கோரியும் லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழக அரசுக்கு கடந்த நவம்பர் மாதம் கடிதம் அனுப்பியுள்ளது. சென்னை கோவை மாநகராட்சி முன்னாள் ஆணையர்களான பிரகாஷ், விஜய் கார்த்திகேயன், சென்னை மாநகராட்சி முன்னாள் துணை ஆணையர்களான கந்தசாமி மற்றும் மதுசூதன் ரெட்டி ஆகிய 4 IAS அதிகாரிகளின் பெயர்கள் அந்த கடிதத்தில் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இதேபோன்று சென்னை மாநகராட்சி தலைமை பொறியாளராக இருந்த நந்தகுமார், பொறியாளராக இருந்த புகழேந்தி, முதன்மை சுகாதார அதிகாரி செந்தில்நாதன் உள்ளிட்ட அதிகாரிகளையும் இந்த வழக்கில் சேர்க்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. புலன் விசாரணையில் குற்றச்சதியில் அரசு அதிகாரிகளுக்கு பங்கு இருப்பதாகவும் இதனால் அரசுக்கு பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. எனினும் IAS மற்றும் அரசு அதிகாரிகளிடம் விசாரணை நடத்துவதற்கு இதுவரை அரசு ஒப்புதல் அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி தொடர்பான டெண்டர் முறைகேடு வழக்கில் 4 IAS அதிகாரிகள் உட்பட 12 அரசு அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை குற்றம் சாட்டியுள்ள நிலையில் தற்போது வரை இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை பதிவு செய்யப்படாதது ஏன் என்று அறப்போ ஜெயராமன் கேள்வி எழுப்பியுள்ளார். 12 அதிகாரிகள் குறிப்பிட்டு மிக முக்கியமாக ஒரு 4 சீனியர் IAS 4 IAS அதிகாரிகள் கோவை மாநகராட்சி ஆணையராக இருந்த விஜய் கார்த்திகன் IAS, சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த பிரகாஷ் IAS மற்றும் துணை ஆணையர்களாக இருந்த திரு கந்தசாமி IAS, மதுசூதன் ரெட்டி IAS மற்றும் பல அதிகாரிகள், சீனியர் பொறியாளர்கள்
நந்தகுமார் போன்றவர்கள் இவர்கள் அனைவரின் பெயரையும் குறிப்பிட்டு இவர்களை கோ அக்யூஸ்டாக இதில் சேர்க்க வேண்டும். ஏனென்றால் அந்த ஊழல் புகார்கள், நம்ம வைத்த ஊழல் புகார்களை டெண்டர் முறைகேடு சம்பந்தமானது. அந்த டெண்டர் முறைகேட்டில் தான் அந்த டெண்டர்கள் அனைத்தும் முறைகேடாக முன்னாள் அமைச்சர் வேலுமணியின் கூட்டாளிகளுக்கு அவருடைய சகோதரருக்கே வழங்கப்பட்டுள்ளது என்பதற்கான ஆதாரங்கள், எப்படி ஒரே ஐபி அட்ரஸ்லேருந்து அந்த டெண்டர் அப்லோட் பண்ணாங்க, இதன் மூலமாக எப்படி வந்து நம்மளுடைய வரிப்பணம் சூறையாடப்பட்டு இருக்கிறது என்பதற்கான அனைத்து ஆதாரங்களும் கொடுக்கப்பட்டுள்ளது. ஸோ அதை தான் குறிப்பிட்டுள்ளார்கள். அந்த குறிப்பிட்டு அந்த எப்படியெல்லாம் இழப்பு ஏற்பட்டு இருக்கிறது, அந்த இழப்பிற்கு காரணம் முன்னாள் அமைச்சர் வேலுமணி மட்டும் கிடையாது, அவர்களுடன் கூட்டு சதி செய்தில் அதில் ஈடுபட்ட இந்த அதிகாரிகளும் தான், அவர்களை கோஸ்டாக சேர்க்க வேண்டும் என்று அனுப்பப்பட்டுள்ளது. அதே அரசே வந்து பத்து கிட்டத்தட்ட எட்டு மாதங்களாக இந்த அதிகாரிகளுக்கு அனுமதியே கொடுக்காமல் காலம் தாழ்த்துகிறது என்றால் இதன் மூலமாக முன்னாள் அமைச்சர் வேலுமணியே காப்பாற்றப்படுகிறார் என்பது தான் நாம் பார்க்கிறோம். தஞ்சை மாவட்டம் பட்டுக்கோட்டையில் தென்னை விவசாயிகள் தேங்காய் உடைக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்டா மாவட்டங்களில் கஜா புயலால் தென்னை விவசாயம் கடுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் தேங்காய் உற்பத்தி தொடங்கியிருக்கிறது. இந்த சூழலில் தேங்காய் விலை கடுமையாக வீழ்ச்சியடைந்துள்ளதால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். எனவே கொப்பரை தேங்காய்க்கு 150 ரூபாய் விலை நிர்ணயிக்க வேண்டும், உரித்த தேங்காயை அரிசை கொள்முதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி பட்டுக்கோட்டையில் 1000+ மேற்பட்ட விவசாயிகள் பேரணியாக வந்தனர். நியாய விலைக்கடையில் பாமாயிலுக்கு பதிலாக தேங்காய் எண்ணெய் வழங்க வேண்டும், அங்கன்வாடி சத்துணவு மையங்களில் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் முழக்கங்கள் எழுப்பினர். பேரணியாக வந்த அவர்கள் பேருந்து நிலையம் முன்பு தேங்காய்களை உடைத்தனர். பட்டுக்கோட்டைகள் குறிப்பாக கொப்பரை கொள்முதல் நிலையம் என்பது சரியாக செயல்படவில்லை, அது செயல்பட வைக்க வேண்டும். உரித்தங்காய் கொள்முதலையும் செய்ய வேண்டும். மத்திய அரசு எம்எஸ்பி நிர்ணயித்து விட்டால் மட்டும் போதாது, அதை கொள்முதல் செய்வதற்கு அனைத்து நடவடிக்கைகள் எடுக்க என்பதை வலியுறுத்தி இங்கு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அதிக அளவில் பாதுகாப்பு கவசம் தயாரிக்கும் இரண்டாவது நாடாக இந்தியா இருப்பதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியிருக்கிறார். கோவை கொடிசி அரங்கில் தென்னிந்திய பஞ்சாலைகள் சங்கம் சார்பில் நடைபெறும் டெக்ஸ்பார் 2022 என்ற ஜவுளி இயந்திரங்கள் மற்றும் உதிரி பாகங்கள் சர்வதேச கண்காட்சியை மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். விழாவில் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, ஜவுளித்துறை அமைச்சர் காந்தி, மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை ஆகியோர் பங்கேற்றனர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பியூஷ் கோயல் பருத்தி விலை உயர்வால் விவசாயிகள் அதிக வருமானம் அடைந்திருப்பதாக குறிப்பிட்டார். Cotton price is an international price and it is not dictated by the government, and because of high cotton prices our farmers also got a good income this year. தமிழகத்தில் ஒருநாள் கொரோனா பாதிப்பு தொடர்ந்து மூன்றாவது நாளாக 1000 கடந்துள்ளது. மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்தியில் ஒரே நாளில் புதிதாக 1382 பேர் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதில் சென்னையில் மட்டும் 607 பேருக்கு புதிதாக தொற்று உறுதியாகியுள்ளதாகவும் அதற்கு அடுத்தபடியாக செங்கல்பட்டில் 240 பேருக்கும் கோவையில் 89 பேருக்கும் பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் திருவள்ளூரில் 83 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 66 பேருக்கும், தூத்துக்குடியில் 60 பேருக்கும் புதிதாக தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளன. தமிழகம் முழுவதும் 35 மாவட்டங்களில் தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்ட போதும் அரியலூர், திண்டுக்கல், ராமநாதபுரம் தொற்றில்லாத மாவட்டங்களாக உள்ளன. கடந்த 24 மணி நேரத்தில் உயிரிழப்பு எதுவும் பதிவாகவில்லை. இதனிடையே தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் 30 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியாகியிருக்கிறது. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரியில் பயிலும் சுமார் 200 மாணவ மாணவிகளுக்கு கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இதில் 30 பேருக்கு தொற்று உறுதியாகியிருக்கிறது. இதனையடுத்து அவர்கள் அனைவரும் கல்லூரி விடுதியில் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. இடைவெளிக்கு பிறகு தொடர்வது 30 நிமிடங்களில் 30 செய்திகள்.